ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஸ்ட்ரி கிரியேஷன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என் பையனுக்கு லஞ்ச் பாக்ஸில் என்னென்ன கொடுத்தேங்கிறது காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா டொமேட்டோ ரைஸாக செய்யலான் இருக்கேன். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஆட் பண்ணிட்டேன். அதோட கூடவே பார்த்திங்கன்னா எல்லா ஸ்பைசஸும் ஆட் பண்ணிட்டேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பே லீஃப், அப்புறம் ஒரு ஸ்டார் அனீஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணது பிறகு கூடவே பார்த்திங்கன்னா ஒரு வெங்காயம் சின்ன சின்ன நறுக்கி வச்சதை ஆட் பண்ணிட்டேன். அதோட சேர்த்து 2 பச்சை மிளகாய் சென்டரில் கட் பண்ணதை ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணது பிறகு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இன்றைக்கி டொமேட்டோ ரைஸ்க்கு பார்த்திங்கன்னா நார்மல் ரைஸ் தான் எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவிட்டு ஊற வச்சிட்டேன். குவான்டிட்டி பார்த்திங்கன்னா 1/2 கப்பு தான். இப்போ வந்து பச்சை மிளகாயும் வெங்காயமும் நல்லா வதங்கிச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வதக்கிக்கலாம். வெங்காயமும் பச்சை மிளகாயும் நல்லா வதக்குனது பிறகு பார்த்திங்கன்னா 3 தக்காளி மீடியம் சைஸில் சின்ன சின்ன நறுக்கி அதை ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். ஸோ 1/2 கப்பு ரைஸ்க்கு இந்த குவான்டிட்டி கரெக்டாக தான் இருக்கும். வதக்குனது பிறகு பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். கொத்தமல்லித்தூள் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அதோடு சேர்த்து கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வதக்கிக்கலாம். எண்ணெய் வந்து விடுற வரையும் இது வதக்கிக்கலாம். நான் மஞ்சத்தூள் ஆட் பண்ண மறந்துட்டேன். அதனால 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு திருப்பியும் 1 நிமிஷம் வரையும் வதக்கிக்கிறேன் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா 1/2 கப் போல் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 கப் ரைஸ்க்கு பார்த்திங்கன்னா 1/2 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். தண்ணி ஆட் பண்ணது பிறகு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். தண்ணி பார்த்திங்கன்னா கொதிக்கிறப்ப நான் ஹை ஃப்ளேமில் தான் வச்சு கொதிக்க விடுறேன். தண்ணி கொதிக்க ஆரம்பித்தோன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஊற வச்சுருக்க ரைஸை ஆட் பண்ணிக்கலாம். ரைஸை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி குக் பண்ணிக்கலாம். ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு குக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நான் மீடியம் ஃப்ளேமில் மாற்றிக்கிட்டேன். ஸோ குக் பண்ணுறது பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி வந்து அப்சர்வ் ஆகிற வரையும் குக் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா அப்சர்வ் ஆனது பிறகு பார்த்திங்கன்னா லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி லோ ஃப்ளேமில் 20 நிமிஷம் வரையும் குக் பண்ணிக்கலாம். 20 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா என்னோடய டொமேட்டோ ரைஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ எப்போவுமே வந்து நம்ம லோ ஃப்ளேமில் வைக்கிறப்ப சின்ன பர்னரில் வச்சா அடி பிடிக்காது. கடைசியாக வந்து லஞ்ச் பாக்ஸை பேக் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பாக்ஸில் பார்த்திங்கன்னா நம்ம செஞ்சு வச்சுருக்க டொமேட்டோ ரைஸ் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே பார்த்திங்கன்னா கர்ட் ஆட் பண்ணிக்கிறேன் இதோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு. இன்றைக்கி ஸ்நாக்ஸ்க்கு பார்த்திங்கன்னா பாதாமோ ப்ளஸ் 2 பிஸ்கெட் போன்விட்டா பிஸ்கெட் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ். எல்லா பாக்ஸையும் நம்ம லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி சூப்பராக லஞ்ச் பாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியோட சந்திக்கிற வரைக்கும் பாய்.